எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அன்பும். இன்னைக்கு எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். காலையிலேயே மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் கிளிச், என்எஸ்சி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா டேட்டா அப்லோட் ஆகிறதுனால டெக்னிக்கல் கிளிச் இருந்துச்சு. நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்க, ஸோ அது ரிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நியூ கமர்ஸ் கண்டிப்பா இது வந்து ஒரு டஃப்பான டைம் தான், ஏன்னா ஹைலி வாலட்டைல் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரேடிங் டைரக்ஷன் வந்து கிளீனாக பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அதில் ட்ரேட் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெட்டர் டைம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பட் அதுக்குன்ட்டு ஃபுல் உங்களோட கேபிட்டலை ஃபுல்லாக டிப்ளை பண்ணாதீங்க. ஸோ ஒரு 10% தான் நீங்கள் டிப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். மிட் கேப்பு அண்ட் தென் லார்ஜ் கேப், இதில் வந்து நீங்கள் ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் 3-4 மின் கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸில் ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனிஸாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனாச்சு அப்படின்றது நம்ம குயிக்காக பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 points கிட்ட கேப் டவுன் ஓப்பனாச்சு. ஸோ நம்ம இந்த ரேஞ்ச் ஆக்சுவலாக நம்ம அப்சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா மே மந்த்து ஜூலை மந்தில் ஒரு 2 months கிட்ட இந்த இதில் கன்சால்டேஷன் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே இப்போ வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். இந்த கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே இதாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அரவுண்ட் 16,000 ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பில்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 16,000 வந்து கால் சைட் அதிகமாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு கேப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரீசன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, அகைன் ரஷ்யா வந்து கொஞ்சம் அந்த உக்ரைன் வந்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லா கண்ட்ரிஸும் இது பண்ணுறதுனால கொஞ்சம் ரஷ்யா வந்து அது ரஷ்யா உக்ரைன் பீஸ் ஸ்டாக் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட்டு, அது வந்து எல்லா சேனலும் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாக வந்து 5 ஸ்டேட்டோட ரிசல்ட்டை சொல்கிறதுனால இந்த ஒரு காரணத்துக்காக நாளைக்கு மார்க்கெட் ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அகெயின் ஒரு 300-400 points போயிட்டு செல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம மேஜரில் பார்த்தீங்கன்னா 16,400 வந்து நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கலாம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு போது 16,150 அண்ட் தென் 16,400. கேப் அப்பில் வந்து நாளைக்கு ஒரு வேலை 200-300 points கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 16,800 தான் வந்து ஒரு அதுக்கடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ். பாட்டமில் பார்க்கும்பொழுது 15,400 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த 15,400 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. 15,400 பிரேக் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அகைன் ஒரு 400 points கீழே விழும். ஸோ 15,000 தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா? இது ஓவரால் இந்த வீக்கோட இது நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கும்போது, ஈவன் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்பொழுது, இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்பொழுது 33,500, அதை பிரேக் பண்ணும்பொழுது 34,000 ஒரு இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுவும் ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு அறிகுறிகள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 32,000 பிரேக் ஆகுது அப்படின்னா அகெயின் ஒரு 2,000 points ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? குறைஞ்சது 1,000 points ஈஸியாக ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வீக்காக தான் இருக்குது, குளோபலாக வீக்னஸ் இருக்குது. க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $130 ட்ரேட் ஆயிருந்துச்சு பிரெண்ட் க்ரூட் ஆயில். ஸோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பட் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி டவும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா 99 வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து அரவுண்டு 98.6 இந்த மாதிரி இருக்குது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இது வந்து 97 அந்த ரேஞ்ச் வரும்போது தான் மார்க்கெட்க்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸும் அதிகமாகறதுனால பணவீக்கம், ஸோ இது எல்லாமே சேர்ந்து இன்ஃப்ளேஷன் எல்லாம் சேர்ந்து நம்மளோட மார்க்கெட் ஓவரால் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ நாளையோட நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா 15,950 மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஒரு பையிங் ப்ரெஷர் வரும். 15,900 கீழே கண்டிப்பாக வந்து அகெயின் கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் தான் வரும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
33,140க்கு மேலே ஒரு பையிங் ப்ரெஷர், 32,990க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர். இதுதான் ஓவரான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வாரங்கள் எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேஸ் தான் இருக்கு. ஸோ நம்மளால டெக்னிக்கலாக சில நேரங்களில் வந்து ஒர்க் ஆகாமல் போகும், மெயினாக நியூஸ் ட்ரிவன் அப்படின்றதுனால. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால, அரௌண்ட் 30ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி பீட்டு, பீட்டுக்கேற்ற டான்ஸு. நான் உங்கள் அன்பு, தேங்க்யூ.